அனைவருக்கும் வணக்கம். சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கை 2020 பற்றி எதிர்ப்பாளர்கள் கூறும் காரணிகள், இத பத்தி மகள் மித்ரன் என்ன சொல்றாருன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்தியாவில இருக்க பெரிய நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் இல்ல வளர்ச்சி திட்டங்களை தொடங்கணும் அப்படின்னா சுற்றுச்சூழல் சட்டம் 1986 கீழ் அனுமதி வாங்கணும். ஒரு தொழிற்சாலைக்கோ இல்ல திட்டத்திற்கோ சூழலியல் அனுமதி வாங்கணும் அப்படின்னா அந்த திட்டம் சுற்றுச்சூழலின் மீது ஏற்படுத்த போற தாக்கத்தை ஆராய்ச்சி பண்ணி அதை ஒரு அறிக்கையா அரசுக்கு அந்த நிறுவனம் சமர்ப்பிக்கணும். இன்னும் எளிமையா சொல்லணும் அப்படின்னா உங்க குடியிருப்பு பகுதிக்கு பக்கத்துல ரசாயன நிறுவனம் வரப்போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த தொழிற்சாலை எந்த இடத்துல வரப்போகுது, அதோட பரப்பளவு, அதிலிருந்து வெளியேறும் கழிவுகளோட அளவு எப்படி இருக்கும், கழிவோட தன்மை, அதனால சுற்றுச்சூழலுக்கு ஏற்பட போற பாதிப்புகள், அருகாமையில வசிக்கும் மக்களோட உடல்நிலையில அது எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும், மக்களோட பாதிப்புகளை களைய சூழலியல் மேலாண்மை திட்டம் என்ன வச்சிருக்காங்க, பாதிப்புகளை குறைக்க என்னென்ன தணிப்பு நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க இப்படிங்கறத பத்தி விரிவான ஆய்வு செஞ்சு அத சம்பந்தப்பட்ட நிறுவனம் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டுல சமர்ப்பிக்கணும். இந்த ஆய்வு செய்யப்பட்ட அறிக்கைய அரசு சார்பில் அமைக்கப்பெற்ற ஒரு நிபுணர் குழு ஆய்வு செஞ்சு சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து இல்லாத திட்டமா இருந்துச்சுன்னா அனுமதி வழங்கவோ அப்படி இல்லாத பட்சத்துல மறுக்கவோ செய்யலாம். சூழலியல் அனுமதி பெற இப்ப இருக்க இஏஏ 2006 நோட்டிபிகேஷன்ல என்னென்ன நடைமுறைகள் இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். இஏஏ 2006 படி தொழிற்சாலைகள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் ஏ பிரிவு மற்றும் பி பிரிவுன்னு ரெண்டு வகைகளா பிரிக்கப்படுது. ஏ பிரிவு திட்டங்கள்ல அணுமின் நிலையங்கள், பெட்ரோல் சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோகெமிக்கல் நிறுவனங்கள், ரசாயன உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி தயாரிக்கும் நிறுவனங்கள், எரிவாயு குழாய் பதிப்பு, பெரிய அளவிலான சுரங்க பணிகள், நிலத்தடி எண்ணெய் எரிவாயு, நிலக்கரி படுகை மீத்தேன் எடுக்கும் திட்டங்கள் உட்பட முக்கியத்துவம் வாய்ந்த, அதே நேரத்துல சூழலுக்கு அதிகம் கேடு விளைவிக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே ஏ பிரிவு திட்டங்களா வகைப்படுத்தப்பட்டிருக்கு. பி பிரிவு திட்டங்கள்ல 50 ஹெக்டேருக்கு குறைவான சுரங்க பணிகள், 500 மெகாவாட் திறனுக்கு உட்பட்ட அனல் மின் நிலையங்கள், சர்க்கரை ஆலைகள், சிமெண்ட் ஆலைகள், 500 ஹெக்டேர் பரப்பிற்குள் இருக்கும் தொழில் மண்டலங்களில் இயங்குற தொழிற்சாலைகள், இந்த திட்டங்கள் எல்லாமே பி பிரிவு திட்டங்களா வரையறை செய்யப்படுது. இதுல ஏ பிரிவு திட்டங்களுக்கு மத்திய நிபுணர் குழு, அதாவது என்விரான்மெண்டல் அப்ரைசல் கமிட்டி, இவங்களும், பி பிரிவு திட்டங்களுக்கு மாநில நிபுணர் குழு, அதாவது ஸ்டேட் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் கமிட்டி, இவங்க தான் மதிப்பீடு செஞ்சு அனுமதி கொடுப்பாங்க. ஏ இல்ல பி எந்த பிரிவா இருந்தாலும் சரி, எல்லா திட்டங்களுக்கும் சூழலியல் தாக்க மதிப்பீடும் பொதுமக்களோட கருத்து கேட்போம் 2006 இஏஏல ரொம்ப அவசியமா இருந்தது. இதுவரைக்கும் இஏஏ 2006 எந்தெந்த திட்டங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்போ இஏஏ 2020 புதிய வரைவுல என்னென்ன மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத பாக்கலாம். இப்ப கொண்டு வந்திருக்க புதிய வரைவுல திட்டங்கள் எல்லாமே ஏ, B1, B2 மூணு பிரிவுகளா பிரிக்கிறாங்க. ஏ பிரிவு திட்டங்களை மத்திய நிபுணர் குழு மதிப்பீடு செஞ்சு அனுமதி வழங்கும். இதுக்கு இஏஏ ஆய்வறிக்கை மற்றும் மக்களோட கருத்து கேட்போம் அவசியமா இருக்கு. B1 பிரிவு திட்டங்களுக்கு சூழல் தாக்க மதிப்பீடு மற்றும் பொதுமக்கள் கருத்து கேட்போம் அவசியமா இருக்கு, ஆனா மாநில நிபுணர் குழு மதிப்பீடு செஞ்சு அனுமதி கொடுக்கும். B2 பிரிவு திட்டங்களை மாநில நிபுணர் குழு மதிப்பீடு செய்து அனுமதி கொடுக்கும், ஆனா இதுக்கு இஏஏ ஆய்வறிக்கையோ இல்ல பொதுமக்கள் கருத்து கேட்போ தேவை கிடையாது. முன்னாடி இருந்த சட்டத்துல சூழலியல் தாக்க மதிப்பீடும் பொதுமக்கள் கருத்து கேட்போ அவசியமா இருந்த 25 சிவப்பு மற்றும் ஆரஞ்சு வகை நிறுவனங்களை இப்போ B2 பிரிவுக்கு மாத்திருக்காங்க. இதனால இந்த மாதிரி திட்டங்களையோ இல்ல தொழிற்சாலைகளையோ தொடங்குறதுக்கு மக்கள் கிட்ட கருத்து கேட்கணும்னு அவசியமும் கிடையாது, சூழலியல் தாக்க மதிப்பீடு வாங்கணும்னு அவசியமும் இல்லைன்னு தான் இந்த புதிய வரைவு சொல்லுது. இந்த புதிய வரையறையின்படி B2 பிரிவில் குறிப்பிடப்பட்டிருக்க கனிம சுரங்க பணிகள், அதாவது 5 ஹெக்டேர்கள் வரை, 100 கிலோமீட்டர் வரையிலான சாலை விரிவாக்க பணிகள், உள்நாட்டு நீர்வழிகள், நீர்ப்பாசன நவீனமயமாக்கல், அனைத்து கட்டுமானம் மற்றும் நகரிய திட்டங்கள், அமிலம் தயாரிக்கும் தொழிற்சாலைகள், சிமெண்ட் ஆலைகள், 25 மெகாவாட் அளவிலான புனல் மின்சார திட்டங்கள், தொழிற்பேட்டைகளில் இயங்கும் தோல் தொழிற்சாலைகள் மற்றும் முக்கியமா நீருக்கடியிலும் பூமிக்கடியிலும் இருக்கிற எரிவாயு, நிலக்கரி, எண்ணெய் வளங்கள், நிலக்கரி படிம மீத்தேன் எடுத்தல், இந்த திட்டங்கள் எதுக்குமே இஏஏவும் தேவையில்லை, மக்களோட கருத்து கேட்போம் அவசியமில்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா
கடலூர்ல இருந்து ராமநாதபுரம் வரைக்கும் காவேரி படுகையில நிலத்தடியிலயும் நீருக்கடியிலயும் இவங்க போட போற ஆயிரக்கணக்கான ஹைட்ரோ கார்பன் கிணறுகளுக்கு அனுமதி பெறணும் அப்படின்னா மக்கள் கிட்ட கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி சூழலியல் தாக்க மதிப்பீடும் தேவையில்லை. இததான் கடந்த ஜனவரி மாசம் இவங்க கொண்டு வந்த சட்ட திருத்தமும் இப்ப கொண்டு வந்திருக்க இஏஏ 2020 வரைக்கும் இதையேதான் சொல்லுது. இந்த இஏஏ 2020 திட்டம் வந்ததுனால நிறைய ஆபத்தான திட்டங்களுக்கு விலக்கு அளிச்சிருக்காங்க. அது என்னன்னு பாக்கலாம். நிலத்தடியிலிருந்து எடுக்கப்படுற ஹைட்ரோ கார்பனை சுத்திகரிக்கும் தொழிற்சாலை, எண்ணெய் வளங்களை சுத்திகரிக்கும் பெட்ரோ கெமிக்கல் தொழிற்சாலையும் விட அதை நிலத்தடியிலிருந்து எடுக்கிற நீரியல் விரிசல் முறைதான் ரொம்ப ஆபத்தானது. எடுக்கப்படும் எரிவாயு மற்றும் எண்ணெய் வளங்களை சுத்திகரிக்கும் நிறுவனங்களை துவங்க சூழலியல் தாக்க மதிப்பீடும் பொதுமக்கள் கருத்து கேட்போம் அவசியம் அப்படின்னு சொல்லி ஏ பிரிவுல வச்சுட்டு மிகவும் ஆபத்தான பூமி கடியிலிருந்து எடுக்கப்படுற எரிவாயு, நிலக்கரி, எண்ணெய் வளங்கள், நிலக்கரி படுகை மீத்தேன் எடுப்பதற்கு இஏஏ மற்றும் மக்கள் கருத்து கேட்பு தேவையில்லை அப்படின்னு சொல்லி B2 பிரிவுல சேர்த்திருக்கிறது தான் முரண்பாட்டின் உச்சம்னு சொல்லலாம். மக்கள் எவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சாலும் அதை பொருட்படுத்தாம இஏஏ 2020 அப்படிங்கிற சட்டத்தின் அடிப்படையில சட்டப்படி திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு முழு அதிகாரமும் அரசுதான் பெறுது. இந்த திட்டங்களுக்கு சூழலியல் அனுமதி கொடுக்க கூடாது அப்படின்னு வலியுறுத்தி தனிநபரோ இல்ல அமைப்புகளோ இயக்கங்களோ நீதிமன்றம் கூட சொல்ல முடியாதபடி புதிய வரைவுல மாற்றம் கொண்டு வரப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. முக்கியமா தேச நலன், பாதுகாப்பு சார்ந்த திட்டங்கள் மற்றும் கடலில் 12 நாட்டிகள் மைல் தூரத்தில் செயல்படுத்த போற திட்டங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தவோ பொதுமக்கள் கருத்து கேட்போ தேவையில்லை அப்படின்னு தான் இந்த புதிய வரைவு சொல்லுது. இந்த வரைவின் கீழ் கடல் வளத்தை அழிக்கும் சாகர்மாலா திட்டமும் நாட்டின் லட்சிய திட்டமா பாஜக அரசால கருதப்படும் பாரத் மாலா பரியோஜனா திட்டத்தின் கீழ் வரும் எட்டு வழிச்சாலை திட்டமும் தமிழகத்தை ராணுவ கேந்திரமாக்கும் திட்டமும் ஏன் நம் மலை வளத்தை நாசமாக்க துடிக்கும் நியூட்ரினோ திட்டமும் கூட இதன் அடிப்படையில மக்கள் கருத்து கேட்பு இல்லாம நடைமுறைப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே போல இந்திய எல்லை பகுதியிலிருந்து 100 கிலோமீட்டர் வான்தூரம் வரையிலான நிலப்பகுதிகளில் வரப்போகும் தேசிய நெடுஞ்சாலை குழாய் பதிப்பு திட்டங்களுக்கு கருத்து கேட்பு தேவையில்லைன்னு தான் இந்த புதிய இஏஏ வரைவுல குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பா வடகிழக்கு மாநிலங்கள்ல வாழ்ற மக்களுக்கு அவங்களோட இயற்கை வளங்களையும் வாழ்வாதாரத்தையும் கடுமையா அச்சுறுத்தும் ஒன்றாதான் பார்க்க வேண்டியிருக்கு. அதே போல பெரிய அளவிலான சூரிய ஆற்றலில் மின்சாரம் உற்பத்தி செய்யும் சோலார் பூங்கா திட்டங்களுக்கு கூட இஏஏல இருந்து மக்கள் கருத்து கேட்புல இருந்தும் விலக்கு அளிச்சிருக்காங்க. புதுப்பிக்கத்தக்க மின்சாரமாக இருந்தாலும் மையப்படுத்தப்படாத மின்சக்தியே வேணும்னு சூழலியலாளர்கள் கோரிக்கை வச்சிட்டு இருக்க இந்த நிலையில இது போல பெரிய அளவிலான சூரிய மின்சார திட்டங்களுக்கு அதிகப்படியான விவசாய நிலங்களை தான் கையகப்படுத்த போறாங்க. ராமநாதபுரத்துல அதானி துவங்க இருக்கும் 4500 கோடி மதிப்புள்ள சூரிய ஆற்றல் மின்சார உற்பத்தி திட்டத்துக்காக விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படுவதை எதிர்த்து அந்த பகுதி விவசாயிகள் போராடி வருவது இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோல சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு அப்படின்னா என்ன, சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கை 2020 எந்தெந்த திட்டங்கள் எல்லாம் இருக்கு, இதுல விலக்களிக்கப்பட்ட ஆபத்தான திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிட்டோம். இதே இஏஏ 2020 அறிக்கையோட Part 2 வீடியோல இந்த திட்டத்தினால எந்தெந்த ஆபத்தான தொழிற்சாலைகளுக்கு வரவேற்பு அதிகமாயிருக்கு, இதனால சுற்றுச்சூழலுக்கு வரப்போற முக்கிய பிரச்சனைகள் என்னென்ன, இது எல்லாத்தையும் Part 2 வீடியோ பார்க்கலாம். மேலும் இது போல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் செய்தி கீற்றுடன். நன்றி.